ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணாச்சி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம தோட்டத்தில் நடக்கிற வேலைகளை பற்றின வீடியோ தான். இப்போ நம்ம முருங்கை தோட்டத்தை வெட்டி ஒதுக்குனதெல்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அதை உழவடிச்சு ரெடி பண்ணுறோம். இந்த உழவடிச்சு நம்ம இதவே அப்படியே மண்ணிலேயே போட்டு இயற்கை உரமாக ஆக்கிடுவோம், மக்கி போயிடும். அடுத்து இப்போ இந்த ரொட்டேட்டர் வந்து அடித்து அதை இது பண்ணோம். அப்போ ரொட்டேட்டர் அடித்து மண்ணோட மண்ணாகையில் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அதை இழுத்து மண்ணோட மண்ணாக ஆகிடும். அதுக்கு பிறகு அடுத்த விவசாயம் பண்ணுவோம். இப்போ அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு, வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம தோட்டத்தில் டிராக்டர் உழவடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கம்புகளை பூரா அரைச்சி அப்படியும் மண்ணோட மண்ணை ஆக்கிடும். இதுக்கு பிறகு இன்னொரு அஞ்சாறு உழவு நம்ம அடிப்போம். இப்போ இந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதை உழவு அடித்து முடித்து நம்ம ஜேசிபியை விட்டு நம்ம இந்த முருங்கை மூட்டெல்லாம் தோண்டிடுவோம். அது தோண்டின பிறகு அடுத்து மறுபடியும் உழவு அடித்து சட்டி டில்லரு கலப்பை பிறகு ரொட்டேட்டரு இந்த மாதிரி உழவெல்லாம் அடித்து நம்ம மறுபடியும் விவசாயத்துக்கு மண்ணை தயார் பண்ணுறோம். அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டிராக்டர் வாங்க எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அப்படியே நொறுக்கிறது மரத்தை அப்படியே அந்த அளவுக்கு நல்ல பவர் இருக்கு.
இந்த உழவு வேலை முடியுமே நம்ம ஜேசிபியை விட்டு இதெல்லாம் பிடுங்கிடுவோம். இந்த நாரா இந்த காக்காயெல்லாம் பார்த்தீங்களா, இந்த மண்ணில் இருக்கிற மண்புழு பூச்சி புழுவெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த உழவடிக்கையில் எப்பயுமே வந்து பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். அதை பார்க்கவே நல்லா அருமையாக இருக்கும். இந்த நாரையெல்லாம் இந்த தடவை கம்மியாகத்தான் வந்திருக்கு, கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நிறையா வரும். அதை பார்க்கவே நல்லாயிருக்கும், அப்படியே வெள்ளை கலரில் அது பாட்டுக்கு பின்னாடியே போய்கிட்டே இருக்கும் உழவடிச்சு போடுறதுக்கு. இப்போ நம்ம முருங்கை தோட்டத்தில் அடுத்து உழவடித்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஜேசிபியை விட்டு அதை முருங்கை மூட்டெல்லாம் பிடுங்குறோம். அதான் இன்றைக்கி அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பூரா உழவடித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மூட்டை மரத்தெல்லாம் தூக்கி உரம் போட்டு அடுத்து மறுபடியும் ஒரு 3-4 உழவு அடிக்கணும். அடித்த பிறகுதான் நம்ம நீ அடுத்த வெள்ளாம் வச்ச முடியும். பரவாயில்லாமல் நல்ல வெயில் பார்த்தீங்களா, எப்படி தலை எடுத்துருச்சுங்க பாருங்க. வெட்டி இதை வெட்டி இப்போ 1 வாரம் ஆச்சு. ஒரு வாரத்தில் எப்படி தலை எடுத்துருச்சு சடக்கு சடக்குனு போடி மூடிடுச்சு. வேறு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய வேற இருக்குன்னு. நீ இதை பூரா அள்ளி போட்டு நம்ம நீ அடுத்து ஓலை அடிச்சு ரெடி பண்ணி அடுத்து வெள்ளம் வைக்கலாம். அப்படியே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.